தமிழகம் முழுவதும் இசை கச்சேரிகள், இசை நிகழ்ச்சிகள் நடத்தி புகழ்பெற்ற நிறுவனம் லக்ஷ்மணன் ஸ்ருதி. இதன் உரிமையாளர்கள் லக்ஷ்மணன் மற்றும் ராமன் சகோதரர்கள். இதில் ராமன் என்பவர் சென்னை அசோக் நகரில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். நீதிக்கு சென்னை காமராஜர் அரங்கில் இசை கச்சேரி ஒன்றை நடத்தி வந்துட்டு இருக்காரு. சோ இந்த சூழல்ல யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல பாதியிலேயே நிகழ்ச்சியை விட்டு வெளியேறியிருக்காரு. சோ வெளியேறின இவர் டைரக்டா அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்க அவரோட ரூம்குள்ள போயிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு நியூஸ் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. இது அவரது குடும்பத்தினரை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இந்த செய்தி பரவியதும் லக்ஷ்மணன் ஸ்ருதி ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில ராமனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் போலீசார் அங்க போயிருக்காங்க. அவர்கள் நடந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்துட்டு இருக்காங்க. கடந்த சில மாதங்களா ராமன் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வந்திருக்காரு. இது அவரை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக சகோதரர் லக்ஷ்மண் கூறியிருக்காரு. இதனால தற்கொலை முடிவை எடுத்திருக்கலாம் என்று சந்தேகப்படுறாங்க. அதே சமயம் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றதா என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.